வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். இந்த மாதம் வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல எப்படி தெரியுமா, பணம் கையில் வருதியா, ஓப்பனிங்கே நல்லா இருக்குது. பின் மண்டையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் வாய்ப்பு வந்து அடிபட்டிருக்கலாம், இல்லைனா பின் மண்டையில் ஏதோ டோங் டோங்னு சவுண்டு கேட்குது. நீங்கள் நினச்ச ஆள் ஒன்று, செஞ்ச ஆள் ஒன்று, அப்படி போயிருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் சொத்து பிரச்சனை தீர்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இதை விட்டால் மீண்டும் 1.5 வருஷத்துக்கு, அந்த மாதிரி 1.5 வருஷம் இல்லை, இதை விட்டால் மீண்டும் வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக சில தொகை செலவிடப்படும், அவங்களுக்கு சுபகாரியம் செய்து மகிழலாம். ரொம்ப நாளாக வந்து பிள்ளைகளுக்கு வந்து திருமண வாய்ப்பே வரலன்னாக்கா இந்த நேரத்தில் திருமண வாய்ப்பு வரும். இப்போது தவ வலிமையால் ஒரு குழந்தை, என்ன வார்த்தை பாருங்கள், தவ வலிமையால் குழந்தை பிறகுது. அற்புதமான ஆண் குழந்தை, மகவு முருகப்பெருமான்னு பேர் வைங்க, முருகன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன். கடன், லிட்டிகேஷன், ப்ராப்பர்ட்டி விற்பனை, இப்படி வருது பார் வார்த்தை, வானமண்டலத்து தகவல் வருது, நடத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மகரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலன்கள் கூற உள்ளேன். சோபகிருது வருடம் தை மாதம், காலம் 14 ஜனவரி 2024, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:14 AM முதல் 13 பிப்ரவரி 2024 மதியம் 3:04 PM வரையில். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல எப்படி தெரியுமா, பணம் கையில் வருதியா, ஓப்பனிங்கே நல்லா இருக்குது. 9 தொகை, 4 தொகை, 3 தொகை, இந்த மாதிரி 3 தொகை வருது. அடுத்தபடியாக முத்தான 5 பலன்கள் நோட் பண்ணுங்க. 16 நவம்பர் 2023 முதல் 28 டிசம்பர் 2023, கடந்த காலத்தில் எப்படி நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தானே நிகழ்காலத்தில் எச்சரிக்கையாக இருப்பீங்க. இந்த காலகட்டம் பின் மண்டையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் வாய்ப்பு வந்து அடிபட்டு இருக்கலாம், இல்லைனா பின் மண்டையில் ஏதோ டோங் டோங்னு சவுண்டு கேட்குது, தலைவலி, வாகன விபத்து, அறுவை சிகிச்சை, காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை, சகோதர சண்டை, கடன்கார சண்டை ஏற்பட்டிருக்கும்.
அங்கிருந்து வாங்க. வந்தீங்கன்னா 26 டிசம்பர் 2023 முதல் 18 ஜனவரி 2024 வரை இந்த காலகட்டம் குப்பம் செய்வான்னு நினச்சிருப்பீங்க, சுப்பம் செஞ்சிருவான், ஆமாம் ராமமூர்த்தி செய்வார்னு நினச்சிருப்பீங்க, வீரராகவன் செஞ்சிருவார், அந்த மாதிரி நீங்கள் நினச்ச ஆள் ஒன்று செஞ்ச ஆள் ஒன்று அப்படி போயிருக்கும், அந்த மாதிரி வந்திருக்கும். அங்கிருந்து வந்தீங்கன்னா 28 ஜனவரி 2023 முதல் 5 பிப்ரவரி 2024 இந்த காலகட்டம் உங்களுடைய நீண்ட நாள் சொத்து பிரச்சனை தீர்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இதை விட்டால் மீண்டும் 1.5 வருஷத்துக்கு அந்த மாதிரி, 1.5 வருஷம் இல்லை, இதை விட்டால் மீண்டும் வரத்துக்கு 12 வருஷம் ஆகும், 12-14 வருஷம் ஆகும். அதனால் இந்த 28 டிசம்பர் 2023 முதல் 5 பிப்ரவரி 2024க்குள் நீங்கள் நினைத்த, எதிர்பார்த்த, நீண்ட நாட்களாக விற்க வேண்டும் என்ற சொத்து விற்காமல் இருந்தது, இப்போது விற்பனையாகும். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள், இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக சில தொகை செலவிடப்படும், அவங்களுக்கு சுபகாரியம் செய்து மகிழலாம். ரொம்ப நாளாக வந்து பிள்ளைகளுக்கு வந்து திருமண வாய்ப்பே வரலன்னாக்கா இந்த நேரத்தில் திருமண வாய்ப்பு வரும். ஆக இது ஒரு பொற்காலம், பழைய கடனை பைசல் செய்து புது கடனை வாங்கக்கூடிய நேரம். திருமணமாகி குழந்தை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக 10 ஆண்டுகளுக்காக மேலாக வந்து போராடியவர்களுக்கு இப்போது தவ வலிமையால் ஒரு குழந்தை, என்ன வார்த்தை பாருங்கள், தவ வலிமையால் குழந்தை பிறகுது, அற்புதமான ஆண் குழந்தை, மகவு முருகப்பெருமான்னு பேர் வைங்க, முருகன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் அப்படின்னு முருகருக்கு ஒரு 20 பேர் இருக்குது, அதில் ஒன்று வைங்க, அழகன் கூட வைங்க, அதுவும் முருகன் தான், ரைட், இல்லை தட்சிணாமூர்த்தின்னு வைங்க. நிறைய கோவில் குலங்களுக்கு இந்த டைமில் போகிறீங்க. எந்த டைமில் போகிறீங்க? 28 டிசம்பர் 2023 5 பிப்ரவரி 2024 நிறைய கோவில் குளங்கள் க்ஷேத்ராடன தரிசனங்கள் செய்கிறீர்கள், ஆன்மீக சுற்றுலா செல்கிறீர்கள். அதுக்கப்புறமா அங்கிருந்து வாங்க, 18 ஜனவரி 2024 முதல் 11 பிப்ரவரி 2024 கடன் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி விற்பனை இப்படி வருது பார், வார்த்தை வானமண்டலத்து தகவல் வருது, நடத்துகிறோம். ஒரு பெண்கிட்ட கடன் வாங்குறீங்க, இல்லை பெண் தன்மையான ஆண்கிட்ட கடன் வாங்குறீங்க, அந்த காலகட்டம் ஒரு அற்புத காலகட்டம். அதுதான் 18 ஜனவரி 2024 முதல் 11 பிப்ரவரி 2024 வரை. அங்கிருந்து வாங்க ஷிஃப்டாய், 5 பிப்ரவரி 2024 15 மார்ச், 1 மாதம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பிறகு, அதான் என் கருணை, மார்ச் 2024 வரையிலும் பொற்காலம். இந்த நேரத்தில் பெருவாரியான கடந்த 10 வருஷ கால பிரச்சனையை தீர்த்துருவீங்க. இப்போ தீர்க்க முடியலன்னா எப்போவுமே தீராது, போ, இதுதான் விஷயம். பிள்ளைகள் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், அதே மாதிரி வந்து நீண்ட நாட்களாக லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி விற்பனையாகுதல், இப்படிப்பட்ட காலம் பொற்காலம். புது சொத்துக்கள் வாங்குவதற்கு அற்புதமான நேரம் இது. அங்கிருந்து வாங்க, 8 ஜனவரி 2024 1 பிப்ரவரி 2024 ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல், ஷேர் பிஸ்னஸ் பிரமாதமாக இருக்குது, லாட்டரி டிக்கெட் வாங்குங்க, உங்கள் பூர்வப்படுத்த ஒரு பரிசு விழும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 7 ஆண்டுகளாக பணவரவு நாட்கள், சந்திராஷ்ட நாட்கள் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அதே தனுசு ராசி அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி நன்றி வணக்கம்.
மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவியுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடியவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வோல் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. ஃபோன் 0442376072. காண்டாக்ட் 9952959962, 9840957612, வெப்சைட் www.srimehru.org.